الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد பேரன்பிற்கும் பெரு மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் 200 கோடி மக்களின் இதய துடிப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற ஒரு கருப்பொருளில் கடந்த சில தினங்களாக நமது அமைப்பின் மாநில தலைமையின் மூலமாக இணையதள வழியாக சிறப்பான முறையில் இஸ்லாமிய பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுவதற்குண்டான நியாயமான காரணம் நாம் அனைவரும் அறிந்ததே. இஸ்லாமிய சமூக மக்களுக்கு அல்லது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெகுஜன மக்களிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல பெயரையும் நல்ல வரவேற்பையும் குலைக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக மத துவேஷ அடிப்படையில் பாசிச சிந்தனையை பரப்ப வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக பொதுவெளியில் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய முஸ்லிம்களை பற்றியும் அவதூறான தப்பும் தவறுமான தகவல்களை பொதுமயமாக்க வேண்டும் என்கிற விஷம சிந்தனையோடு நடைபெற்று வரக்கூடிய அந்த சதிகளை சூழ்ச்சிகளை முறியடிக்கும் விதமாக இந்த பிரச்சாரம் அல்ஹம்துலில்லாஹ் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பு அதுதான், கனியுள்ள மரம்தான் கல்லடிபடும் என்பார்கள். ஆனால் இதிலே ஆச்சரியம் என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கம் என்கிற இந்த தோட்டத்தின் கனிகள் நிறைய பூத்து குலுங்குவதனால் யாரெல்லாம் அந்த கனிகளை அழித்து விடலாம் அல்லது பறித்து விடலாம் என்கிற நோக்கத்தில் கற்களை எரிகிறார்களோ அந்த கற்களே கடைசியில் அந்த தோட்டத்திற்குரிய வேலிச்சுவராக மாறிவிடுகிறது. அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனித்தன்மை. எப்போதெல்லாம் எங்கெல்லாம் இந்த மார்க்கத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம், பழித்து விடலாம் அல்லது குறைந்தபட்சம் இழித்து விடலாம் என்று நினைக்கிறார்களோ, அல்லது இந்த மார்க்கத்தினுடைய ஸ்திரத்தன்மையை இடித்து விடலாம் என்று நினைக்கிறார்களோ, அப்போதெல்லாம் இந்த மார்க்கம் வீறு கொண்டு எழுகிறது, இந்த மார்க்கம் இன்னும் மஷா அல்லாஹ் மேலே மேலே உயர்ந்தோங்கி சென்று கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக எப்போது இந்த மார்க்கத்தினுடைய அடித்தளமாக அமைந்திருக்கிற அகிலத்தின் அருட்கொடை, அன்னலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், எதையும் தாங்கும் இதயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கல்லல்ல சிறு முள்ளல்ல ஒரு சின்ன தூசி விழுந்தாலும் கூட இந்த சமூகம் உடனே வீறு கொண்டு எழுந்து அந்த அகிலத்தின் அருட்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதத்தை உலகறிய செய்வது ஒரு பாரம்பரிய இஸ்லாமிய வழக்கமாகும். ஒரு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழுக்கு இழுக்கை ஏற்படுத்த வேண்டும் என்கிற விஷம சிந்தனையோடு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தவறான முறையில் கார்ட்டூன் வரையப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கேலி சித்திரம் புனையப்பட்டது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஆபாசமான திரைப்படம் எடுக்கப்பட்டது. இப்படியெல்லாம் எந்த மாதிரியான வினோதங்கள், விஷமங்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்கு எதிராக வருகிறதோ, அந்த புகழே, அந்த அவர்கள் எரியக்கூடிய அந்த இழிவான செயலே கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்கு ஒரு மாலையாக அணியப்பட்டு விடுகிறது. அந்த அடிப்படையில் தான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய மனம் புண்படுகிறது என்கிற ஒரு காரணத்தை காட்டி எங்கோ எவரோ உருவாக்கிய ஒரு பிரச்சனையில் சம்பந்தமில்லாமல் இஸ்லாமிய சமுதாயத்தை வம்புக்கு இழுத்து நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கேலி சித்திரம் வரைவோம் என்று சில பேர் அறியாமையின் காரணத்தினால் அறிவித்ததனுடைய விளைவு, நீங்கள் சொல்லக்கூடிய சமுதாயத்தை விட ஒரு பெரும் கொண்ட சமுதாயம் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்திருக்கிறது என்பதை உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய வகையிலே
இந்த பிரச்சாரம் இங்கே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆகச்சிறந்த ஆளுமைகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அல்லது உருவாக்கி இருக்கக்கூடிய அற்புதமான அந்த ஆளுமைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது அகிலம் வியக்கும் ஆட்சியாளர் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. உண்மையில் ஒரு நாடு முன்னேற, ஒரு நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் மிகப்பெரிய பங்காற்றுகிறார். எந்த தேசத்தினுடைய ஒரு வளர்ச்சி ஒரு நாட்டினுடைய அரசனால் முன்னெடுக்கப்படாமல் இருக்கிறதோ, இந்த தேச மக்களுடைய நலன் விரும்பப்படாமல் இருக்கிறதோ, அந்த தேசம் புதைகுடியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம். கவர்ச்சிகரமான வார்த்தைகளில் பேசுவார்கள், விளம்பர யுக்திகளை கையாளுவார்கள், டிஜிட்டல் இந்தியா என்பார்கள், ஸ்வச்சே பாரத் என்பார்கள், தேசத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறோம் என்பார்கள், ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் யதார்த்தத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் இந்த தேசம் ஒரு 50 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழில் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், ஏவா மக்கள் மூவா மருந்து என்று. அப்படின்னா என்ன தெரியுமா, ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பெற்றோர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அந்த பெற்றோர்கள் ஏவாமலேயே அந்த மக்கள் செய்வார்களே. ஆனால் ஒரு தாயும் தந்தையும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், மகனே என்னை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போ, மகனே என்னை மருத்துவம் பார்க்க முயற்சி செய், மகனே எனக்கு அதை செய் இதை செய் என்று சொல்லாமலேயே ஒரு பிள்ளை செய்துவிட்டால் அதுதான் மூவா மருந்து என்பார்கள். மூவா மருந்து என்றால் அது ஒரு விலையில்லா மருந்து, அற்புதமான மருந்து. ஏவா மக்கள் மூவா மருந்து என்பது எப்படி ஒரு வீட்டுக்கு நல்லதோ அதே போன்றுதான் ஏவா மன்னன் மூவா மருந்து என்பது ஒரு நாட்டிற்கு நல்லது. ஒரு நாட்டினுடைய பிரஜைகள், நாட்டினுடைய குடிமக்கள், எங்களுக்கு இது வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை இப்படி அமைய வேண்டும், எங்களுக்கு முன்னேற்றம் இப்படி வேண்டும், எங்களுக்கு வளர்ச்சி இப்படி வேண்டும், எங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் இப்படி போடுங்கள் என்று கேட்காமலேயே குரல் எழுப்பாமலேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்சியாளராக இருக்கிற போது அந்த தேசத்தினுடைய நலனை காப்பதற்கு எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து அன்றைய நேரத்தில் அன்றைய தேதியில் சுமார் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி கொண்ட வல்லரசுகளாக இருந்த ரோமாபுரியும் பாரசீகமும் அஞ்சி நடுங்கக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 10 ஆண்டு காலத்தில் மதீனா நகரை ஆட்சி செய்கிற போது ஒரு தன்னிகர் இல்லா ஒரு ஆட்சியை வழங்கினார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆட்சியை வழங்குவதற்கு பின்னால் என்ன இருந்தது, ஏன் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலம் இயக்கும் ஆட்சியாளர் என்று சொல்லுகிறோம். உலகத்தில் இதுவரைக்கும் ஆட்சியாளர்களாக இருந்த, இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற, இனி வந்த உலக அழிவு நாள் வரைக்கும் ஆட்சியாளர்களாக இருக்க போகிற எவரும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒரு சின்ன அளவிற்கு கூட இணையாக முடியாத அளவிற்கு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தார். தலைவர்கள் என்று பார்க்கிற போது, ஆட்சியாளர்கள் என்கிற பார்க்கிற போது, ஒவ்வொரு ஆட்சியாளரிடத்திலும் ஒவ்வொரு திறமைகளை பார்ப்போம், ஒவ்வொரு தலைவர்களிடத்திலும் ஒவ்வொரு விதமான ஆளுமையை பார்ப்போம். தமிழகத்திலே கூட குறிப்பாக திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, அல்லது திராவிட கட்சிகள் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக எழுந்தபோது அதனுடைய முக்கியமான ஐக்கான்களை, முக்கியமான குறியீடுகளாக இருந்த தலைவர்களை பற்றி ஒவ்வொன்றையும் சொல்லுவார்கள். பெரியாரை பற்றி சொல்லுகிற போது பெரியாரிடத்தில் பகுத்தறிவை பார்த்தோம் என்பார்கள். அண்ணாவை பற்றி சொல்லுகிற போது அண்ணாவிடத்தில் அறிவை பார்த்தோம் என்பார்கள். கலைஞரை பற்றி சொல்லும் போது கலைஞரிடத்தில் சமூக நீதியை பார்த்தோம் என்பார்கள். அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி சொல்லுகிற போது ஜெயலலிதாவிடத்திலே தன்னம்பிக்கையை பார்த்தோம், தைரியத்தை பார்த்தோம் என்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், பெரியாராக இருந்தால் அவரிடத்தில் பகுத்தறிவை மட்டும் தான் பார்த்திருக்கிறார்கள், மற்ற ஆளுமைகளை அவர்களால் முழுமையாக பார்க்க முடியாது. அண்ணாவிடத்தில் அறிவை பார்த்தோம் என்பார்கள், அறிவை தாண்டி இன்னும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தகைமைகளை எல்லாம் முழுமையாக பார்த்திருக்க முடியாது. இது யாரையும் குறைப்படுத்தி சொல்வதற்காக அல்ல, அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த ஆட்சியாளரோடு இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன், இனி ஆட்சி செய்ய போகிற தலைவர்களை ஒப்பிடுகிற போது ஒவ்வொரு தலைவரிடத்திலும் ஒவ்வொரு தனித்தன்மையை பார்ப்போம், ஒவ்வொரு தலைவரிடத்திலும் ஒவ்வொரு தனித்திறமையை பார்ப்போம், ஒவ்வொரு தலைவரிடத்திலும் ஒவ்வொரு விதமான ஆளுமையை பார்ப்போம். ஆனால் அந்த அத்துணை தனித்தன்மைகளையும், அத்தனை தனி சிறப்புகளையும், அத்தனை தனி திறமைகளையும், சகலவித ஆளுமைகளையும் ஒரு சேர ஒரு தலைவரிடத்தில் பார்க்க வேண்டுமானால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆதலால் தான் அவரை அகிலம் இயக்கும் ஆளுமை என்று சொல்லுகிறோம், அகிலம் இயக்கும் ஆட்சியாளர் என்று சொல்லுகிறோம். ஒரு குறிப்பிட்ட தலைவரிடத்தில், ஒரு குறிப்பிட்ட ஆட்சியாளரிடத்தில் நீங்கள் சமூக நீதியை பார்க்கலாம்,
பகுத்தறிவை பார்க்கலாம், அல்லது இன்ன பிற திறமைகளை பார்க்கலாம், அறிவியலுக்கு அவர் கொடுத்த முன்னேற்றத்தை பார்க்கலாம், பிரஜைகளுடைய முன்னேற்ற வாழ்க்கைக்காக அவர் எடுத்த திட்டங்களை பார்க்கலாம். ஆனால் ஒரு தனிப்பட்ட நபர், அவருடைய தனிப்பட்ட வாழ்வு, அவருடைய குடும்ப வாழ்வு எதுவுமே விமர்சனத்திற்கு ஆக்கப்படாத அளவிற்கு, அறியாமையின் காரணத்தினால் யார் என்ன விமர்சனம் செய்தாலும் விமர்சனத்தினுடைய முதுகெலும்பு ஒடியக்கூடிய அளவிற்கு, அந்த விமர்சனத்திற்குரிய நியாயமான தத்துவார்ந்த ரீதியில் பதிலை வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இந்த அகிலத்தின் அருட்கொடை வாழ்ந்ததனால் தான் அவரை அகிலம் வியக்கும் ஆட்சியாளர் என்று சொல்லுகிறோம். நண்பார்ந்தவர்களே, அருமைக்குரியவர்களே, எப்படிப்பட்ட தலைவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கினார்கள், எப்படிப்பட்ட ஆட்சியாளராக விளங்கினார்கள்! இளமையிலேயே தலைமைத்துவ பண்பு அவரிடத்திலே இருந்தது. ஆம், அகிலத்தின் அருட்கொடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது நம் அனைவருக்கும் ஆச்சரியமான ஒரு தகவல் ஒன்று தென்படும், புலப்படும். அது இறை தூதர் நபிகள் நாயகம் முஹம்மத் அவர் சிறுபிராயத்திலேயே தாய் தந்தையை இழந்தவர், அனாதை சிறுவராக வளர்ந்தவர். அனாதை சிறுவராக வளர்ந்த அவரை அன்றைய நேரத்தில் அரவணைத்து ஆதரித்து ஆரத்தழுவி வளர்த்து எடுத்து சமூகத்திற்கு அர்ப்பணித்த முக்கியமான இடங்களில் இருப்பது அப்துல் முத்தலிப் என்கிற அண்ணலாரின் பாட்டனார். அவர் அன்றைக்கு அந்த சமூகத்தினுடைய தலைவராக இருந்தார். குரேஷி என்கிற அந்த வம்சத்தின் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக விளங்கினார். அப்படிப்பட்ட இந்த அப்துல் முத்தலிப் இன்றைக்கு இருக்கக்கூடிய புனித மக்காவின் மையத்திலே இருக்கக்கூடிய காபத்துல்லாவிற்கு பக்கத்தில் ஒரு சிம்மாசனத்தை அவருக்கு வைப்பார்கள். அந்த சிம்மாசனத்தில் அமர்வதுதான் அந்த சமூக தலைவருடைய வழக்கம். அந்த தலைவர் அமர்கிற போது அந்த சிம்மாசனத்திற்கு அருகாமையில் எந்த சிறுவர்களையும் அந்த அரபுகள் விட மாட்டார்கள். தலைவருக்கு பக்கத்தில் யாரையும் அமர்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த ரசூலுல்லாஹி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அப்துல் முத்தலிப் அவர்களுடைய பேரப்பிள்ளையாக வளர்ந்த இந்த முஹம்மத் அந்த சிறு பிராயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அமர்கிற போது அவரை யாரும் தடுக்க முடியவில்லை. அப்படியே யாராவது தடுக்க முடிந்தாலும் அப்துல் முத்தலிப் அவரே சொல்லுவார், தரு இப்னி ஹாதா ஃபைன்னஹு சயகூனு லஹு ஷன், இந்த சிறுவரை இங்கே தடுக்காதீர், இவருக்கு இங்கே அமர்வதற்குண்டான முழு தகுதியும் இருக்கிறது, அவரிடத்தில் நான் ஒரு தனித்திறமையை காணுகிறேன், ஒரு தனித்தன்மையை காணுகிறேன் என்று அப்துல் முத்தலிபை வியக்கக்கூடிய அளவிற்கு அந்த இளமையிலேயே தலைமைத்துவ பண்பு இந்த இறை தூதர் முகமது சல்லா அலிசவரிடத்தில் குடிகொண்டிருந்ததை வரலாற்று ஆசிரியர்கள் இன்று வரைக்கும் விளக்கமாக சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நண்பார்ந்தவர்களே, அகிலம் வியக்கும் ஆட்சியாளராக இவரை சொல்வதற்குண்டான காரணம் என்ன? உண்மை தவறாத உத்தமராக விளங்கினார். உலகத்தின் எந்த ஆட்சியாளருடைய வரலாற்றையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், வாழ்க்கையில் அவர் ஒரு பொய்யை கூட சொன்னதில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? இந்த நாட்டில் இந்த தேசத்தின் மகாத்மாக்களாக அறியப்பட்டவர்களாக கூட இருந்து விட்டு போகட்டும், இந்த உலகத்தினுடைய புரட்சிக்கே மறுமலர்ச்சிக்கே காரணகர்த்தாக்களாக விளங்கிய சக்கரவர்த்திகளாக கூட அறிந்தவர்களாக இருந்து விட்டு போகட்டும், அவர்கள் வாழ்வில் ஒரு பொய் கூட சொன்னதில்லை என்று எந்த ஆட்சியாளரையாவது பார்க்க முடியுமா, காட்ட முடியுமா? ஐரோப்பிய கண்டமாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்க கண்டமாக இருந்தாலும் சரி, நாம் வாழ்கிற ஆசியா கண்டமாக கூட இருந்து விட்டு போகட்டும், இவ்வளவு நாள் இவ்வளவு காலம் இந்த நாட்டில் அல்லது இந்த உலகத்தில் ஆட்சியாளர்களாக இருந்த எந்த ஆட்சியாளருடைய வரலாற்றிலும் இவர் ஒரே ஒரு பொய்யை கூட சொன்னதில்லை என்று யாராவது நம்ம சொல்ல முடியுமா? ஆனால் இந்த அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் இன்றைக்கு சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சுமார் 200 கோடி மக்களின் இதய துடிப்பாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் வாழ்நாளில் ஒரு பொய்யை கூட சொன்னதில்லை. அப்படிப்பட்ட உண்மை தவறாத உத்தமராக அவர் விளங்கிய காரணத்தினால் தான் அவரை அகிலம் இயக்கும் ஆட்சியாளர் என்று சொல்லுகிறோம். யார் இந்த உண்மைக்கு கட்டியம் கொடுத்தது? ஒரு சம்பவத்தை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு கட்டத்தில் இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் தம் ஆட்சிக்கும் மிகப்பெரிய நெருக்கடி சுற்றி இருந்த நாடுகள் சில கட்டத்திலே ஏற்படுத்துவதற்கு முனைகிறது. எதிரிகளுடைய சதிகாரர்களுடைய முயற்சியின் காரணத்தினால் மதீனமா நகரை ஆட்சி செய்து கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சிக்கு ஒரு குந்தகம் விளைவித்து விடலாம் என்கிற ஒரு பெரும் திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. அதற்கு அன்றைய நேரத்தில் ரோமாபுரியின் ஒரு மிகப்பெரிய மன்னனாக விளங்கிய ஹிர்கல் மன்னனிடத்திலே போய் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. ஆம், மக்காவினுடைய பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் மதீனாவினுடைய ஆட்சியாளராகிய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தும் அவர்கள் தம் தோழர்கள் குறித்தும் இல்லாத தகவல்களை எல்லாம் சொல்லி அந்நிய நாட்டின் எதிர்ப்புகளை, அண்டை நாடுகளின் எதிர்ப்புகளை மதீனாவிற்கு எதிராக, மதீனா என்கிற அந்த பகுதிக்கு எதிராக அல்லது அந்த சாம்ராஜ்யத்திற்கு எதிராக ஏற்படுத்தி விடலாம் என்கிற முனைப்போடு செயல்பட்ட போது ஹிர்கல் மன்னர் அந்த மக்காவின் பிரதிநிதிகளாக வந்தவர்களிடத்தில், அன்றைய நேரத்தில் மக்கா என்பது முகமது நபியினுடைய முழு கட்டுப்பாட்டிற்குள் வரவில்லை, சரியா? அப்ப அந்த நேரத்தில் கேட்டபோது ஒரே ஒரு கேள்வி ஹிர்கல் மன்னர் கேட்கிறார், ஹல் குன்தும் தத்தஹிமூனஹு பில் கதீப், எந்த இறைத்துதர் எந்த முகமதை பற்றி நீங்கள் குறை சொல்லுகிறீர்களோ, யாரை பற்றி என்னிடத்திலே குறை சொல்வதற்காக வந்திருக்கிறீர்களோ, அவர் பொய்யுரைப்பவரா, வாழ்வில் அவர் ஒரு பொய்யாவது சொல்லி இருக்கிறாரா என்கிற கருத்தில் கேள்விதனை கேட்டபோது
அந்த யாரு யாருக்கு எதிராக அவர்கள் வந்தார்களோ, எந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் தம் தோழர்களுக்கும் மதீனமா நகரத்திற்கும் எதிராக பிரதிநிதித்துவம் காட்டுவதற்காக வந்தார்களோ, அவர்கள் சொல்லுகிறார்கள் லா இல்லை, அவர் போய் சொன்னதே இல்லை. உடனே அவர் சொல்கிறார் மா கான லி யதரல் கதிப அலல் நாசி வயக்திப அலல்லாஹ், மக்களிடத்தில் பொய்யுரைக்காதவர் நிச்சயம் அந்த இறைவனிடத்தில் பொய்யுரைக்க மாட்டார், மக்களிடத்தில் பொய்யுரைக்காதவர் நிச்சயம் இறைவனுடைய விஷயத்தில் பொய்யுரைக்க மாட்டார். ஆகவே அவர் சொன்னது உண்மை, அவருக்கு நான் எதிராக களம் காண மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு உத்தமராக, உண்மை தவறாத உத்தமராக இருந்தார். அது மட்டுமா, ஏனவரை அகிலம் இயக்கும் தலைவர் என்று சொல்லுகிறோம், அகிலம் இயக்கும் ஆட்சியாளர் என்று சொல்லுகிறோம், வீரத்தின் விளைநிலமாக விளங்கினார். பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், தளபதிகளையும் சிப்பாய்களையும் முன்னாடி அனுப்பிவிட்டு பின்னாடி இருந்தவர்களுடைய உயிரை காத்துக்கொண்டு போரிடுவதுதான் வழக்கம். அப்படிதானா, தளபதிகள் மடியட்டும், தொண்டர்கள் மடியட்டும், தலைவர்கள் எல்லாம் இறுதி வரைக்கும் ஆரோக்கியமாகவும் ஆபத்தில்லாமலாகவும் ஆபத்து இல்லாமலும் சமாதானத்தோடும் பாதுகாப்போடும் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்பார்கள். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் அகிலம் இயக்கும் ஆட்சியாளர் போர்க்களம் காணும் போது, தோழர்கள் படைகளோடு போகும் போது, அந்த தோழர்கள் எப்படிப்பட்ட வாக்குமூலத்தை இந்த தலைவரை குறித்து சொன்னார்கள், ஒரு கருத்தை சொன்னால் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போரிட்டவர்களில் மிக முக்கியமான ஒரு போராளி, மிக முக்கியமான ஒரு போர் வீரர் அன்னலம் பெருமானாருடைய அன்பு மருமகனார் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு. அலி இப்னு அபி தாலிப் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா போர்க்களங்களிலும் களம் கண்டவர், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராகவே இருந்தவர். அப்படிப்பட்ட அலி ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய ஆட்சி தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து செய்தியை சொல்லுகிற போது குன்னா இதஷ்டத்த பினா அன் அல் பஸ் இத்தகைனா பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போர்க்களத்தில் நாங்கள் களம் காணுகிற போது, எதிரிகளின் தாக்குதல் எங்களுக்கு கடுமையாகிற போது, நாங்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டு தற்காப்பு, அதாவது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நாங்கள் நின்று கொண்டு எங்களை தற்காத்துக் கொள்வோம். வார்த்தையை கவனியுங்கள், வார்த்தையை கவனியுங்கள், எப்படிப்பட்ட வீரத்தின் விளைநல நிலமாக இருந்தார், அதற்குரிய உதாரணங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் ஒரே ஒரு கருத்து, போர்க்களம் காணுகிற போது, சண்டை மைதானத்திலே நிற்கிற போது, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் யாராக இருந்தாலும், ஆட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், சமுதாய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பான பெட்டகத்திற்குள் இருப்பார்கள், பாதுகாப்பான வளையத்திற்குள் இருப்பார்கள், 8 அடுக்கு 10 அடுக்கு 12 அடுக்கு பாதுகாப்பிற்குள் இருப்பார்கள், இசட் பிரிவு பாதுகாப்பு, இசட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பிற்குள் இருப்பார்கள். ஆனால் இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு இசட் பிரிவு பாதுகாப்பாக இருந்தார்கள் தங்களுடைய தோழர்களுக்கு. அதனாலதான் அந்த தோழர்களால் சொல்ல முடிந்தது, போர்க்களம் நடக்கிற போது, சண்டைகள் நடக்கிற போது, எதிரிகளின் தாக்குதல்கள் கடுமையாக ஆனால், நாங்கள் இறைத்தூதருடைய பின்னால் நின்று கொண்டு எங்களை தற்காத்துக் கொள்வோம். அந்த அளவிற்கு இறைத்தூதர் வீரத்தினுடைய விளைநிலமாக இருந்தார். அது மட்டுமா, உணர்ச்சி வசப்படாத உன்னத தலைமை அவரிடத்திலே இருந்தது, உணர்ச்சி வசப்படாத உன்னத தலைமைத்துவம் அவரிடத்திலே இருந்தது. ஒரு தலைவர், ஒரு ஆட்சியாளர் மிக திடமான ஸ்திரமான ஒரு ஆட்சியை தன்னுடைய பிரஜைகளுக்கு தர வேண்டும் என்றால், சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் அவர் என்ன ஆகக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது, சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் அவர் தத்தளித்து விடக்கூடாது. அவரிடத்தில் எப்போதும் ஒரு கூரிய தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும், பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளை இன்றைக்கே யோசிக்க வேண்டும். பட்டு திருந்துபவன் தொண்டனாக இருப்பான், படாமலேயே திருந்தக்கூடியவன் தான் தலைவனாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி வசப்படாத உன்னத தலைமைத்துவம் இந்த அகிலம் இயக்கும் ஆட்சியாளர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து, அதற்கு ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால், இறைத்தூதர் நபிகள் நாயகம் 10 ஆண்டு காலம் மதீனாவினுடைய ஆட்சி தலைவராக இருந்தார். அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் நபித்துவம் பெற்ற சுமார் 13 ஆண்டுகள், 40 வயதில் இறைத்தூதருக்கு நபித்துவம் கிடைக்கிறது. சுமார் 13 ஆண்டு காலம் மக்காவில் அவர் இறைவனை குறித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சாரம் மக்களிடத்தில் ஓரளவிற்கு எடுபடுகிறது. அந்த இறைத்தூதருடைய பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் எல்லாம் இறைத்தூதருடைய பக்க பலமாக தோளோடு தோள் நிற்கக்கூடிய அளவிற்கு, இறைத்தூதருக்காக உயிரையும் உணர்வுகளையும் அத்துணையும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தோழர்கள் பட்டாளம் அவருக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பெரும்பான்மை மக்கள் கடவுளர்களை, அதாவது இணை கடவுளர்களை, போலியான கடவுளர்களை, மனிதர்களுடைய கரங்களால் உருவாக்கப்பட்ட சிலைகளையும் சிற்பங்களையும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் பகுத்தறிவு ரீதியாக படைத்தவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கிற தர்க்க ரீதியான நியாயத்தை எடுத்து வைத்த போது ஒரு கட்டத்தில் அது ஏற்கப்படாமல் போகிறது.
ஏற்கப்படாமல் போகும் போது இன்னொரு கட்டத்தில் அது எதிர்க்கப்படுகிறது, இன்னொரு கட்டத்தில் எதிர் தாக்குதல் தரப்படுகிறது, இன்னொரு கட்டத்தில் உயிரே உங்களுக்கு போக வேண்டும் என்கிற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிற போது இறை தூதர் தன்னுடைய அந்த அற்புதமான ஆளுமை திறனால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இறைவன் கொடுத்த அந்த பிரமாதமான அந்த தலைமைத்துவ பண்பால் இறை தூதர் நபிகள் நாயகம் மக்காவில் இருந்து சுமார் 500 மைல் தொலைவு இருந்த மதீனாவில் தன்னுடைய ஆட்சியை நிறுவுவதற்குண்டான அத்துணை விதமான பயணத்தையும் இறைவனின் துணை கொண்டு மேற்கொள்கிறார். மக்காவில் தாம் இருக்கிறார், மக்காவில் இருந்து கொண்டே ரிமோட் கண்ட்ரோலை வைத்து மதீனாவை இயக்கிக் கொண்டிருக்கிறார். மதீனாவில் இருக்கக்கூடிய தோழர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு இதே இந்த ஹஜ் மாதத்தில் இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதம் போன்று அன்றைக்கு வருகிற போது அந்த ஹஜ் மாதத்தில் ஹஜ்ஜினுடைய சீசன்களில் மக்காவிற்கு வருவார்கள். வருகிற போது இரவு நேரத்தில் மினா என்கிற இடத்தில் கூடாரங்கள் அமைக்கப்படக்கூடிய இடத்தில் ரகசியமாக இறை தூதர் என்கிற தம்முடைய ஆட்சியாளரை தம்முடைய தலைவரை அந்த மக்கள் சந்திப்பார்கள். சந்திக்கும் போது சில பிரமாணங்கள் எடுப்பார்கள், உறுதிமொழிகள் எடுப்பார்கள். இறை தூதரே, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம், இறைவனுக்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம், நாங்கள் திருட மாட்டோம், நாங்கள் பொய்யுரைக்க மாட்டோம், நாங்கள் கோழைகளாக இருக்க மாட்டோம், அதே போன்ற அந்நிய பெண்கள் மீது அவதூறுகள் சொல்ல மாட்டோம், எங்களுடைய அண்டை அயலவர்களுக்கு இன்னல்கள் தரமாட்டோம். இது போன்ற தத்துவங்களையும் உபதேசங்களையும் சொல்லித்தான் அவர் போர் வீரர்களை உருவாக்கினான். ஆச்சரியப்படுவோம், போர் வீரர்களுக்கு பொதுவாக என்னங்க சொல்லப்படும், போர் வீரர்களுக்கு என்ன சொல்லப்படும், தோழர்களே வீரர்களே வீரதீரத்தோடு போரிட வேண்டும், நமக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, எதிரிகளுக்கு 2 கண்கள் போக வேண்டும் என்றுதான் எல்லோரும் உபதேசம் செய்வார்கள். ஆனால் இறை தூதர் தன்னுடைய படைகளுக்கு தோழர்களை திரட்டுகிற போது, தன்னுடைய தலைமைத்துவத்திற்கு தொண்டர்களை சேர்க்கிற போது அவர் என்ன மாதிரியான உறுதிமொழிகளை தன்னுடைய தோழர்களிடத்திலே வாங்கினார்? இறைவனுக்கு இணை வைக்க மாட்டோம், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வோம், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை தரமாட்டோம், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்போம், கேட்டதை கட்டுப்படுவோம், இன்பத்திலும் துன்பத்திலும் உங்களுக்காக நாங்கள் செலவு செய்வதற்கு தயாராக இருப்போம். இது போன்ற உன்னதமான உணர்ச்சியூட்டக்கூடிய உணர்ச்சி புலம்புகளாக தோழர்களை உருவாக்குகிறார். ஒரு கட்டத்தில் தோழர்கள் எல்லாம் இறை தூதருக்காக எதையும் செய்வதற்கு தயாராகி இரவோடு இரவில் மதீனாவிலிருந்து வந்த அந்த தோழர்கள் சொல்கிறார்கள், இறை தூதரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இதே இந்த மக்காவிற்குள் உள்ளே புகுந்து உங்களை தாக்குபவர்களை எல்லாம் நாங்கள் தாக்குகிறோம். எங்கள் கரங்களில் இருக்கிற வாட்களை கொண்டு இந்த மினா என்கிற இந்த நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் எதிரிகள் அத்துணை பேரையும் துவம்சம் செய்து விடுகிறோம், இறை தூதரே எங்களுக்கு ஆணையிடுங்கள். இதே சாதாரணமான தலைவராக இருந்தால், உணர்ச்சி வசப்படக்கூடிய தலைவராக இருந்தால், ஆஹா நமக்காக உயிர் கொடுப்பதற்கு, நமக்காக எதிரிகளின் உயிரை எடுப்பதற்கு, நமக்காக தோல் கொடுக்க வால் எடுக்க படைகள் இருக்கிறதே என்று சொல்லி, வாருங்கள் புகுந்து விளையாடுங்கள், துவம்சம் செய்யுங்கள், கொன்று குவியுங்கள் என்று சொல்லியிருப்பார். ஆனால் இறை தூதர் என்ன சொன்னார் தெரியுமா? உணர்ச்சி வசப்படாத உன்னத தலைமைத்துவம் அவரிடத்தில் இருந்ததனால் லம் உமர் பிதாலிக் வலாக்கின் இர்ஜுஉ இலா ரிஹாலிக்கும், சண்டையிடுவதற்கு நாம் இன்னும் கட்டளையிடப்படவில்லை, இது சண்டையிடுவதற்குண்டான நேரம் இல்லை, இது வந்து சண்டை போடுவதற்கோ போரிடுவதற்கோ எதிரிகளை களம் காணுவதற்கோ வாள் எடுத்து சுழட்டுவதற்கோ இது தகுந்த தருணம் இல்லை, மாறாக நீங்கள் அமைதியாக உங்கள் இல்லங்கள் செல்லுங்கள், பின்னால் பார்த்துக் கொள்ளலாம். இதெல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். மேற்கத்திய உலகின் ஆசிரியர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆய்வாளர்களும் அறிஞர் பெருமக்களும் மிகப்பெரிய சரித்திர விற்பனர்களும் இப்படி பலரும் பாண்டித்யம் பெற்ற பலரும் இந்த இறை தூதருடைய வாழ்க்கையின் வரலாற்றை இப்படியெல்லாம் அங்குலம் அங்குலமாக படித்து ரசித்து பார்த்ததன் விளைவு இன்றைக்கு பல கோடி மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வளர்ந்தது? அகிலத்தின் அருட்குடை அன்னலம் பெருமானார் இதே மார்க்கத்தை பிரச்சாரம் செய்த போது மக்காவில் எத்தனை பேர் இருந்தார்கள்? ஆரம்ப காலத்தில் மதீனாவில் எவ்வளவு பேர் இருந்தார்கள்? மக்கா மதீனா என்று தூவப்பட்ட இந்த மார்க்கத்தின் விதைகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருந்து உலக மக்கள் தொகையில் 1/4 என்று அறிவிக்கப்பட்ட புள்ளி விவரத்தின் அடிப்படையில், அறிவிக்கப்படாத புள்ளி விவரத்தின்படி 1/3 என்று இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இன்றைக்கு பல்கி பரவி இருக்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட ஆளுமை இந்த இறை தூதரிடத்தில் இருந்த காரணத்தினால்தான். இந்த இறை தூதரை பின்பற்றுபவர்கள் உண்மையான முஸ்லிம்கள் என்று இறைவனுடைய ஆணை திருக்குறானில் இருந்த காரணத்தினால்தான் இந்த மார்க்கம் வளர்ந்திருக்கிறது. இந்த மார்க்கம் வளர்ந்திருக்கிறது என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் எங்களால் தைரியமாக சொல்ல முடிகிறது, இந்த மார்க்கத்தை எதிர்ப்பவர்கள் கூட, இந்த இறை தூதரை எதிர்ப்பவர்கள் கூட, இதுவரைக்கும் ஏற்காமல் இருப்பவர்கள் கூட, விமர்சன கண் கொண்டாவது இந்த வேதத்தை படியுங்கள் என்று அறைகூவல் விடுகிறோம். குறை கண் கொண்டாவது இந்த தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பாருங்கள் என்று சொல்லுகிறோம். சொல்ல முடியுமா? இருப்பதை மொழியாக்கம் செய்து கொடுத்ததனால் தானே இவ்வளவு பிரச்சனையும். நாங்கள் பிற மதங்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதில்லை. நம்முடைய மார்க்கத்தில் என்ன இருக்கிறதோ அதை சொல்வதுதான் எங்களுடைய கடமை. யாரும் எங்களுக்கு எதிரி அல்ல. இன்றைக்கு நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்றால் 3 தலைமுறைகளுக்கு முன்னால் எங்களுடைய முன்னோர்கள் யார், 4 தலைமுறைகளுக்கு முன்னால் எங்களுடைய மூதாதையர்கள் யார்,
அவர்களும் இந்த மண்ணில் பிறந்து ஏதோ ஒரு இனத்தை பின்பற்றி ஏதோ ஒரு பிரிவில் வாழ்ந்தவர்கள் தான். தீண்டாமையில் இருந்து விடுபடுவதற்கு ஒரு சமத்துவம் தேடி, ஒரு சகோதரத்துவம் தேடி, ஒரு சரியான சமய சார்பை தேடி அவர்கள் இந்த சன்மார்க்கத்தை ஆற தழுவியதனுடைய விளைவு இன்றைக்கு அவர்களுடைய வம்சாவளிகள் நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம். அதனால் நாங்கள் தமிழ் மொழிக்கோ அல்லது தமிழ் இனத்திற்கோ அல்லது தேசத்திற்கோ எதற்கும் நாங்கள் எதிரிகள் அல்ல. நாங்களும் ஒரு காலத்தில் தீண்டாமை கொடுமையில் அனுபவிக்கப்பட்டவர்கள். நாங்களும் ஒரு காலத்தில் மேல்சட்டை அணியக்கூடாது என்று கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள். நாங்களும் ஒரு காலத்தில் பாதத்திலே செருப்பணியக்கூடாது என்று நிர்பந்திக்கப்பட்டவர்கள். அந்த இன இழிவிலிருந்து விடுபடுவதற்குண்டான சரியான ஒரு பிளாட்ஃபார்மை, சரியான ஒரு களத்தை, தளத்தை எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் தேடினார்கள். தேடும் போது பல ஆய்வுகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வினுடைய முடிவு இன்றைக்கு இந்த மார்க்கத்தை தழுவியிருக்கிறார்கள். அதனால் நண்பார்ந்தவர்களே, இந்த இறைத்தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். அடுத்தவரை அகிலம் இயக்கும் ஒரு ஆட்சியாளர் என்று ஏன் சொல்கிறோம்? உண்மையான ஜனநாயகத்தை அவர்தான் இந்த உலகத்திலே உருவாக்கினார். இன்றைக்கு ஜனநாயகம் என்கிற பெயரில் கேலி கூத்தான விஷயங்கள் தான் உலகத்தில் நடைமுறையில் இருக்கிறது. வெறுமனே ஓட்டரசியலும் நோட்டரசியலும் தான் இன்றைக்கு உலகத்தில் பார்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையான ஜனநாயகம் அல்ல இது. அமெரிக்கா போன்ற பெரிய நாடாக இருந்தாலும், இந்தியா போன்ற பெரிய ஜனநாயக நாடாக இருந்தாலும், இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த ஜனநாயகங்கள் எல்லாம் உண்மையில் ஒரு கேலி கூத்தாகத்தான் இருக்கிறது. யார் என்ன செய்கிறார், எப்படி நடக்கிறது என்று எதுவுமே புரியாமல் இருக்கிறது. மக்களால் மக்களை, மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுப்பதுதான் ஜனநாயகம் என்று எதுகை மோனையோடு, ஏற்ற இறக்கத்தோடு, அழகிய முறையில் எழுதுவதற்கு மட்டும்தான் இன்றைக்கு ஜனநாயகம் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறதே தவிர, இந்த ஜனநாயகத்தை பணநாயகம் குழிதோண்டி புதைத்துக் கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைத்தூதர், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இறைவனால் ஆட்சி வழங்கப்பட்டவர், இறைவனால் அதிகாரம் வழங்கப்பட்டவர், அப்படி இருந்தும் அவர் ஒரு உண்மையான ஜனநாயகத்தை இந்த சமுதாயத்திலே உருவாக்கினார். அது என்னங்க ஜனநாயகம்? மக்களின் உணர்வை பிரதிபலித்தார், மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்தார். தான் ஒரு தன்னிகர் இல்லாத ஆட்சியாளராக இருந்தாலும் அவர் என்ன செய்தாலும் எதிர்த்து கேட்பதற்கு, எதிர்த்து பேசுவதற்கு எந்த ஒரு அடிப்படையும் அமையாத ஒரு சூழல் பெற்றிருந்தாலும், எதிர்கட்சி இல்லாத ஒரு மாபெரும் தலைவராக அவர் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஜனநாயகத்தை மக்களுக்கு கொடுத்தார். குறிப்பாக அவருடைய ஆட்சியில் அவர் எப்படி விளங்கினார்? அஷீரு அலை அய்யுஹன்னாஸ், போர்க்களம் போகிற போது முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்னால் தன் சக தோழர்களிடத்தில், தன் சக தொண்டர்களிடத்தில் கேட்டார், அஷீரு அலை அய்யுஹன்னாஸ், மக்களே எனக்கு ஆலோசனை கொடுங்கள். இப்படி எந்த தலைவர் கேட்டிருக்கிறார் இதுவரைக்கும்? அப்படியே கமுக்கமாக இருப்பார்கள் தலைவர்களாக இன்றைக்கு இருப்பவர்கள் எல்லாம். ஆட்சி பறிபோய்விடக் கூடாது, அதிகாரம் பறிபோய்விடக் கூடாது, தன்னை விட யாரும் மேலே எழுந்து வந்துவிடக் கூடாது, இறுதி வரைக்கும் இவர்கள் தளபதிகளாகவே இருந்துவிட்டு சாகட்டும், எவனும் தலைவனாக வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார்கள். அதை சாணக்கியத்தனம் என்றும் வெளியில் சொல்லிக் கொள்வார்கள். சதிகள் செய்வதையும், சூழ்ச்சிகள் செய்வதையும், பல குறுக்கு சால் ஓட்டுவதையும் இன்றைக்கு ஆளுமையின் அடையாளங்களாக இலக்கணப்படுத்துவார்கள். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்டலம் பெருமானார் தன்னோடு தோளோடு தோல் நின்று, கோளோடு கோல் நின்று அந்த தோழர்களிடத்தில், அஷீரு அலைய அய்யுஹன்னாஸ், தோழர்களை எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள். ஏனென்றால் இறைவனின் கட்டளை, வஷாவிருஹும் ஃபில் அம்ர், இறை தூதராக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளராக பரிணமிக்கிற போது, வஷாவிருஹும் ஃபில் அம்ரி, இறை தூதரவர்களே இந்த மக்களோடு நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள். திருமறையின் வசனம், அவர்களுடைய ஆட்சி என்பது அவர்களுடைய அதிகாரம் என்பது அவர்களுடைய காரியம் என்பது அவர்களிடத்தில் மஷூராவின் அடிப்படையில், ஆலோசனையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதனால் தான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, அவரை பற்றி கேள்விப்படாமல் யாரும் இருந்திருக்க மாட்டீர்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செய்திகளை, அந்த நபிமொழிகளை அதிகம் அறிவித்த இந்த தோழர் அபூ ஹுரைரா, இந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலம் இயக்கும் ஆளுமை, அகிலம் இயக்கும் ஆட்சியாளர் என்பதை நாம் அனைவரும் கருத்து வேறுபாடு இல்லாமல் புரிந்து கொள்கிற விதத்தில் ஒரு வார்த்தை ஒன்றை சொன்னார், மா ரஐத்து அஹதன் கத் கான அக்ஸர மஷூரத்தன் லி அஸ்ஹாபிஹி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய தோழர்களோடு அதிகம் ஆலோசனை செய்த ஒருவரை இந்த இறை தூதரை விட நான் யாரையும் பார்த்ததில்லை. இதுதாங்க ஜனநாயகம், இதுதான் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பது, இதுதான் மக்களோடு மக்களாக இருப்பது. இன்னும் சொல்ல வேண்டுமா, எப்படிப்பட்ட ஒரு தலைவராக அவர் விளங்கினார், எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை தமக்கு மத்தியில் அவர் பரப்பினார், எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பை உருவாக்கினார், தன்னுடைய தோழர்களுடைய உணர்வுகளுக்கு எவ்வளவு தூரம் மதிப்பளித்தார், தோழர்களுடைய ஆளுமைகளை இந்த சமுதாயத்தில் எந்த அளவிற்கு அவர் வெளிப்படுத்தினார். இறை தூதர் சல்லல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மைல்கல் என்று சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய வாழ்நாளில் அவர் கண்ட மிகப்பெரிய போர்க்களம், முதல் போர்க்களம் என்று கருதப்படுகிற பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தத்தில், அந்த பத்ர் என்கிற அந்த யுத்தம் நடைபெறுகிற போது, தோழர்கள் எல்லாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும்,
எந்த இடத்தில் இருந்தவர்களுடைய போர்க்கள பணியை துவங்க வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அது போர் மரபில் மிக முக்கியமான ஒரு கருத்தாக, மிக முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படும். அந்த நேரத்தில் இறை தூதர் நபிகள் நாயகம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய தோழர்களில் ஒருவர், குறிப்பாக ஹப்பாபின் முன்தீர் ரழியல்லாஹு அன்ஹு, அவர் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இந்த இடத்தில் போர்க்களம் காணுவதற்கு அல்லது நம்முடைய படைகளை அமைப்பதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இடம் இறைவனுடைய கட்டளையா அல்லது நீங்களாக எடுத்த போர் முடிவான்னு கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், இல்லை, இது தலைவன் என்கிற அடிப்படையில், ஆட்சியாளன் என்கிற அடிப்படையில் நானாக எடுத்த போர் முடிவுங்கிறார். உடனே இந்த தோழர் சொல்கிறார், அப்படியானால் இது சரியான முடிவல்ல, இங்கிருந்து நாம் அடிப்பது சரியாக இருக்காது, இங்கு நாம் நம்முடைய படைகளை அமைப்பது சரியாக இருக்காது, இன்னும் கொஞ்சம் தள்ளி நமக்கு ஏற்ற, குறிப்பாக தண்ணீர் தடாகத்திற்கு பக்கத்தில் எதிரிகள் வரும்போது அவர்களை வீழ்த்துவதற்கு சகல சூழலும் அமையப்பட்ட ஒரு இடத்தில் தான் நம்முடைய அந்த படைகளை அமைக்க வேண்டும் என்று சொன்னவுடன் இறை தூதர் நபிகள் நாயகம் அந்த கருத்தை அப்படியே ஏற்கிறார். வீரதீரமாக தன்னுடைய தோழர்களோடு போரிடுகிறார். அதனுடைய விளைவு சுப்ஹானல்லாஹ் அலதீம், ஒட்டுமொத்த உலகமுமே, அன்றைக்கு இருந்த வல்லரசுகள் அனைத்துமே இறை தூதரை பேரை கேள்விப்பட்டவுடன் அச்சப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் இமாலய சாதனை அன்றைக்கு அவர் புரிகிறார். இதனால் தான் அவரை அகிலம் இயக்கும் ஆட்சியாளர் என்று சொல்கிறோம். இதனால் தான் அவரை அகிலம் இயக்கும் ஆளுமை என்று சொல்கிறோம். அது மட்டுமா, இப்படிப்பட்ட தலைமைத்துவ பணிக்கு அவர் எப்படி வந்தார், அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய தந்தை ஒரு ஆட்சியாளர், அவருடைய தந்தை ஒரு ஆட்சியாளர் என்று வாரிசு அரசியலின் அடிப்படையில் வந்த ஆட்சியாளர் அல்ல அவர். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்காக நான் வாரிசுரிமையாக வரக்கூடிய ஆட்சியை விமர்சிக்கவும் இல்லை, தகுதியும் தகைமையும் சரியான ஒரு சூழலும் இருந்தால் அது பற்றி தவறேதும் இல்லை. ஆனால் அதே வேளையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு எப்படி இருந்தது, அவர் ஆட்சியாளராக எப்படி பரிணமித்தார், அவருக்கு இறைவன் அப்படிப்பட்ட சிறப்புகளை எப்படி ஏற்படுத்தினான் என்றால், மக்கள் பணியே மகத்தான பணி என்று வாழ்ந்த ஒரு ஆட்சியாளர் அவர். அமங்க இறைத்தூருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்கிற போது அது முக்கியமான முதன்மையான பகுதி. எதை படிப்போம், இறை தூதருக்கு 40 வயது ஆகும் போது அவருக்கு வந்த முதன் முதல் இறை செய்தி. அந்த இறை செய்தி அதன் மூலமாகத்தான் அவர் வந்து இறை தூதராக சமுதாயத்தில் பிரகடனப்படுத்தப்படுகிறார். அப்படி இறை தூதராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அதனால் ஏற்பட்ட அந்த ஒரு கனப்பரிமாணத்தை தாங்க முடியாமல் தன்னுடைய மனைவி இடத்தில் அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் ஆறுதல் தேடுகிற விதத்தில் நடந்த கதை அத்தனையும் சொல்லுகிறார். சொல்லுகிற போது அன்னலம் பெருமானாரோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா என்ன சொல்லி ஆறுதல் சொன்னார் தன்னுடைய கணவருக்கு, கணவரே நீங்கள் கவலைப்படாதீர்கள், கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீதானையாக அல்லாஹ் உங்களை ஒரு காலம் இழிவுபடுத்தி விட மாட்டான். காரணம், இன்னக்கல தஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவை இரத்த பந்தத்தோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள், வதஹ்மீலுல் கல்ல, பிறருடைய சுமைகளை சுமக்கிறீர்கள், வதுக்ஸிபுல் மஅதூம, இல்லாதவர்களுக்கு சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள், வதக்ரி ழைஃப, விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், வதுஈனு அலா நவாஇபில் ஹக், தேவையுடையவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறீர்கள். இப்படிதான் இறை தூதருடைய கரியர் முதன் முதலாக சமூக பணியில் வருகிறது. இது யார் சொன்ன, மனைவி சொன்னாங்க. உலகத்திலேயே பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுடைய ரகசியம் அவருடைய மனைவிகளுக்கு தான் தெரியும். வெளியே தலைவர்களாக பல பேர் சுற்றி வருவார்கள், ஆனால் உள்ளே என்ன நடக்கிறதுங்கிறது அவங்க வீட்டில் தான் தெரியும். ஆனால் வெளியேயும் சரி உள்ளேயும் சரி ஒரே மாதிரியாக வாழ்ந்த உத்தமர் அகிலத்தினருக்குடைய அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் யாராக இருந்தாலும் மனிதன் என்கிற விதத்தில் அவருக்கு ஒரு மறுபக்கம் இருக்கும். ஆனால் புரட்டுகிற பக்கங்கள் எல்லாம் புனிதங்களை மட்டுமே சுமந்திருக்கிற ஒரு பக்கம் கொண்ட ஒரே தலைவராக இவர் வாழ்ந்ததனால் தான் அவரை நாம் அகிலம் வியக்கும் ஆட்சியாளர் என்று சொல்லுகிறோம். அது மட்டுமா, அவருடைய தலைமைத்துவ பண்பை அடுக்கி அடுக்கி சொல்ல வேண்டும் என்றால் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூரிய தொலைநோக்கு பார்வையை சொல்லாமல் இருந்துவிட முடியுமா? கூரிய தொலைநோக்கு பார்வை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே இருந்தது. அது இன்றைக்கு இல்லாத காரணத்தினால் தான் தேசங்கள் எல்லாம் சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டிய நாடுகளும் நகரங்களும் இன்றைக்கு வளர்ச்சி குன்றி நிற்கிறது. இயற்கை எழில் கொஞ்சும் வளங்கள் எல்லாம் அதிகமாக அமையப்பெற்ற ஒரு சூழல்கள் இருந்தும் கூட இந்த நாடு அல்லது நாட்டிலே வாழக்கூடிய நாம் வறுமையிலும் ஏழ்மையிலும் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் என்னது, நமக்கு அமைந்த ஆட்சியாளர்கள் அப்படி வளங்களை சுரடக்கூடிய நம்மை ஏகாதிபத்தியத்தின் அடிப்படையில் அடிமைப்படுத்தினானே அந்த வெள்ளைக்காரர்களை விட மோசமான கொள்ளைக்காரர்களாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் பகுதி வாரியாக அவன் பிடித்து வைத்திருந்தான். இன்றைக்கு இவர்கள் தொகுதி வாரியாக பிடித்து வைத்திருப்பதனுடைய விளைவு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது,
வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு மோசமாக இருக்கிறது. ப்ளூ பாஸ்போர்ட்டை பார்த்தாலே ஏர்போர்ட்டில் என்ன மாதிரியான மரியாதை நமக்குன்னு வெளிநாட்டிலே டிராவல் பண்றவங்களுக்கு தெரியும், நாடு நாடாக செல்பவர்களுக்கு தெரியும். அவன் கையில் வைத்திருக்கிற நீல நிற பாஸ்போர்ட்டை பார்த்தவுடன் அந்த பாஸ்போர்ட் அதிகாரி எப்படியாப்பட்ட மரியாதை நமக்கு கொடுக்கிறான். அந்த அளவிற்கு உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய தலை குடிவு இன்றைக்கு இந்திய தேசத்திற்கு வந்திருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் ஏமாறா மன்னர்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருப்பதுதான். ஏமாறா மன்னர்கள், இந்த வார்த்தையை கவனியுங்கள், அதற்குரிய விளக்கத்தை நான் பின்னால் சொல்கிறேன். அப்ப இறை தூதர் சல்லாசுரிடத்தில் கூறிய தொலைநோக்கு பார்வை இருந்தது. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் இறை தூதர் சல்லாசுருடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்த சுல்ஹுல் ஹுதைபியா. ஹுதைபியா என்கிற உடன்படிக்கையில் இறை தூதர் சல்லாசுரு வெளிப்படுத்திய தன்னிகர் இல்லாத தனிப்பெரும் ஆளுமை. இறை தூதர் சல்லாசுருடைய ஆட்சியாளர் என்கிற கோணத்தில் இறை தூதரிடத்தில் காணப்பட்ட தனிச்சிறப்பையும் தனித்தன்மையையும் பார்க்க விரும்புபவர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது அந்த சுல்ஹுல் ஹுதைபியா என்கிற ஹுதைபியா உடன்படிக்கையை முழுவதுமாக படித்து பாருங்கள். எதையெல்லாம் விட்டுக் கொடுக்க வேண்டுமோ விட்டுக் கொடுத்தார்கள், எவ்வளவு விட்டுக் கொடுக்க முடியுமோ விட்டுக் கொடுத்தார்கள். பெருமானார் சல்லாசுருடைய ஆறுயிர் தோழர்கள் கூட சில பேர் ஆத்திரப்படுகிற விதத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் சத்தியத்தில் இல்லையா, நீங்கள் இறை தூதர் தானே, இப்படியெல்லாம் இவர்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டுமா என்று கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசக்கூடிய சூழல் வந்த போதும் கூட சுப்ஹானல்லாஹில் அதீம் பின்னால் வரக்கூடிய பிரச்சனையை முன்னாலேயே அவர் கணக்கு போட்டு பார்த்து இறைவனின் உதவியை கொண்டு தொலைநோக்கு பார்வையோடு எங்கெங்கெல்லாம் விட்டுக் கொடுக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தார், விட்டுக் கொடுத்தார். இறுதியில் எந்த நாட்டில் இருந்தவர்கள் துரத்தப்பட்டார்களோ, எந்த நாட்டில் வீதி வீதியாக அவர்கள் ஓட ஓட விரட்டப்பட்டார்களோ, அதே நாட்டினுடைய மக்கமா நகரனுடைய முழு அதிகாரமும் பெருமானார் சல்லாசுருடைய கரத்தில் வந்தது. இப்படிப்பட்ட என்ன இருந்துச்சு அவங்க கிட்ட, கூறிய தொலைநோக்கு பார்வை. அடுத்து சொல்லணுமா, மக்களோடு மக்களாக வாழ்ந்த மாபெரும் மனிதர், மனிதரில் புனிதர் இறை தூதர் சல்லல்லாஹி அலைஹி வஸல்லம். பார்க்க முடியுமாங்க, ஏரியா கவுன்சிலரை நீங்கள் சாதாரண மக்களோடு பார்க்க முடியுமா, ஒரு வட்ட செயலாளரை நீங்கள் வெகுஜன மக்களோடு பார்க்க முடியுமா? வெள்ளையும் சொல்லையுமாக ஆடை அணிந்து விட்டால் என்னவோ வானத்திலிருந்து குதித்ததை போலல்லவா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணு வேணா, ஒரு மாவட்ட செயலாளருடைய போன் நம்பர் இவனுடைய போன்ல வந்துருச்சுன்னா போதும், இந்த மாவட்டத்துக்கே வந்தா அதிகாரி மாதிரி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அதிகாரி என்று போடுவது கூட சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அது தவறான வார்த்தை, ஊழியர் என்றுதான் போட வேண்டும், அரசு ஊழியர் என்று போட வேண்டும். ஆனால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அதிகாரி அதிகாரி என்கிற வார்த்தையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிகாரத்தோடு வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து பேசுவதற்கு ஆளே இல்லாத ஒரு சூழல் இருந்த போதும் கூட மக்களோடு மக்களாக வாழ்ந்த ஒரு பெருமகனார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க அப்படி இருந்ததுனாலதான் அவங்க அகிலம் இயக்கும் ஆட்சியாளர் என்று சொல்லுகிறோம். மஸ்ஜிதுன் நபவி, மஸ்ஜிதுன் நபவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகருக்குள் ஆட்சியாளராக நுழைந்தவுடன் கட்டப்பட்ட முதல் ப்ராஜெக்ட், கட்டப்பட்ட முதல் திட்டம், ஒரு பள்ளிவாசலை இறைவனை வணங்குவதற்கு தொழுதுவதற்கு அவர் எழுப்பிய பள்ளிவாசல். பள்ளிவாசலுடைய கட்டுமான பணியை சங்கிகளே வாழ்க்கையில் ஒரு முறையாவது படித்து பாருங்கள், ஒரு முறையாவது படித்து பாருங்கள். மஸ்ஜிது நபவி உருவான வரலாற்றை படித்து பாருங்கள். அகிலம் இயக்கும் ஆட்சியாளராக அவர் இருந்த போதும் கூட மக்களோடு மக்களாக சேர்ந்து கட்டுமான பணியை கவனித்துக் கொண்டார். ஹந்தக் என்கிற பேரிலே ஒரு யுத்தம் நடந்தது, அகழ் யுத்தம் என்று ஒன்று நடந்தது. எதிரிகள் மதீனா நகருக்குள் நுழைந்து ஒட்டுமொத்தமாக மதீனாவில் அவர்கள் கோலோச்சி விடக்கூடாது, மதீனாவில் இருக்கிற பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் பலகீனர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது, எதிரிகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள், ஒரே அடியாக உள்ளே நுழைந்து விட்டால் நமக்கு பாதிப்புகள் வந்துவிடும். ஆதலால் பெருமானாருடைய படையில் தோழர்கள் கொடுத்த, குறிப்பாக சல்மான் அல் ஃபார்சி என்கிற தோழர் கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில் ஒரு மாபெரும் அகழி ஒன்று தோண்டப்படுகிறது. மிகப்பெரிய கிணறு போன்ற ஒரு அகழி தோண்டப்படுகிறது. அந்த அகழி தோண்டுகிற பணியில் இறை தூதர் மக்களோடு மக்களாக தானும் சேர்ந்து இருந்தார் அப்படிங்கிறத விட ஒரு உதாரணத்தை சொல்லணுமா, மக்களின் கண்களில் இருந்து மறைக்கப்படாத தலைவராக இருந்தாருங்க. இன்னைக்கு எந்த தலைவரை நீங்க பார்க்க முடியும், ஓட்டு கேட்கும் போது மட்டும்தான் நம்முடைய நாட்டின் தலைவர்களை பார்க்க முடியும். ஓட்டு அது கூட பிரச்சாரத்துக்கு வர்றது, அதுவும் எப்படி, விஐபிகளாக இருப்பவர்கள், நட்சத்திர அந்தஸ்து பெற்ற வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தெரியும் எந்த பகுதிக்கு மட்டும் நாம் போக வேண்டும், எந்த தொகுதிக்கு மட்டும் நாம் போக வேண்டும், எந்த மேடைகளில் மட்டும் நாம் ஏற வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க அவங்களை அஞ்சு வருஷத்துக்கு பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவங்க வேலை பூரா முக்கியமான மாநாடுகள் நடக்கிற போது, நிகழ்ச்சிகள் நடக்கிற போது சிறப்பு விருந்தினராக ரிப்பன் வெட்டுவதற்குத்தான் அவர்கள் விருந்தினர்களாக வருவார்களே தவிர மக்களுடைய பொது பிரச்சனைகளை நீங்கள் அவர்களை பார்க்க முடியாது. ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாபெரும் ஆட்சியாளர், அகிலம் இயக்கும் ஆளுமை, அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண பிரஜை எப்படி புரிந்து வைத்திருந்தார்,
ஒரு சாதாரண ஒரு தொண்டர் எப்படி விளங்கி வைத்திருந்தார்? ஜரீர் என்கிற பெயரில் உள்ள ஒரு நபித்தோழர் சொல்கிறார், மாஹஜபனி ரசூலுல்லா முன்து அஸ்லம்து வமா ரஆனி இல்லா தபஸ்ஸம ஃபி வஜ்ஹி. நான் இஸ்லாத்தை தழுவிய நாளில் இருந்து கடைசி வரைக்கும் ஒரு நாள் கூட அவரை நான் பார்க்காமல் இருந்ததில்லை, ஒரு நாள் கூட எங்களை அவர் சந்திக்காமல் இருந்ததில்லை. அப்போ மக்களோடு மக்களாக ஒரு எளிமையின் ஒரு சிகரமாக விளங்கிய ஒரு மாபெரும் தலைவராக அவர் இருந்த காரணத்தினால் தான் அவரை அகிலம் இயக்கும் ஆளுமை என்கிறோம். அது மட்டுமா, மறப்போம் மன்னிப்போம் என்பதை கொள்கையாக கொண்டிருந்தார். சர்வாதிகாரத்தை அவர் நிலைநாட்டவில்லை. யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தி யாருக்கும் ரணத்தை உண்டு பண்ணி அதிலே அவர் ருசி காணவில்லை. யாரையும் அவர் பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. தனக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் கூட அவர்களை மன்னித்தார்கள். தனக்கு மிகவும் நெருக்கமானவர்களை கொன்று குவித்தவர்களை கூட தண்டிப்பதற்குண்டான வாய்ப்புகள் வாசல் தேடி வந்த போதும் கூட மன்னிப்பையே தேர்ந்தெடுத்த ஒரு சாந்த சொருபி சகிப்புத்தன்மையின் சிகரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மக்கா நகர் வெற்றி கொள்ளப்படுகிற போது ஒட்டுமொத்த மக்காவாசிகளும் அச்சத்திலும் பயத்திலும் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிற போது அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார், இதுஹபு ஃபந்துமுத்துலகா, சென்று விடுங்கள், நீங்கள் அனைவரும் மன்னிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னார். பெருமானாருடைய மன்னிப்பிற்கு எவ்வளவோ உதாரணங்களை சொல்லலாம், ஆனால் இந்த ஒரு உதாரணம் போதும் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். மறப்போம் மன்னிப்போம் என்பதை அவரிடத்தில் கொள்கையாக இருந்தாலும் எந்த நேரத்தில் தண்டிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் தண்டிக்கக்கூடியவராக இருந்தார். ஆமாம் சகோதரர்களே, என்னுடைய உரையின் நடுவில் நான் சொன்னேன், இன்றைக்கு நம்முடைய தேசங்கள் அழிவு பாதையை நோக்கி போவதற்கு காரணம் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மந்திரிகளாக இருந்தாலும் சரி, பிரதம மந்திரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது இன்ன போஸ்டிங்களில் இன்ன பிற பொறுப்புகளை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஏமரா மன்னர்களாக இருக்கிறார்கள். ஏமரா மன்னன் என்றால் என்ன? அதற்கு விளக்கங்கள் ஆயிரம் சொல்லுவார்கள். இலகுவாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் டம்மி பீசுகளாக தலைவர்களாக இருப்பவர்களுக்குத்தான் தமிழ் மரபு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் அப்படிம்பாங்க. எப்படி? அதாவது அவன் வந்து ஒரு ஆளுமை இல்லாத ஒரு தலைவனாக இருந்து விட்டால் அந்த நாட்டை குடிதோண்டி புதைப்பதற்கு கெடுப்பதற்கு எதுவுமே வேண்டாம், அவனே போதும், அவனுடைய நாட்டை அவன் கெடுத்து விடுவான். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை ஏமாறா மன்னனாக இருக்கவில்லை, மாறாக ஏமாறா மன்னனாக இருந்தார். ஏமாற்ற முடியாது அவரை. அவர் மன்னிப்பார், மறைப்பார், ஆனால் அவரை என்ன செய்ய முடியாது, யாரும் ஏமாற்றிவிட முடியாது. பத்ர் யுத்தம் நடைபெறுகிற போது, பத்ர் யுத்தம் நடைபெற்ற போது எதிரிகள் இறை தூதரை கொல்ல வந்த எதிரிகளுடைய படையை குஷிப்படுத்துவதற்கு, எதிரிகளுடைய படையை உற்சாகமாக வைத்திருப்பதற்கு அந்த அரபுகளிடத்தில் ஒரு பாரம்பரிய பழக்கம் ஒன்று இருந்தது. கவிஞர்களை அவர்கள் விலைக்கு வாங்கி வருவார்கள். எதிரிகள் அதாவது தங்களுடைய படை வீரர்களை உசுப்பேத்துவதற்கு புகழ் மாலைகளை அவர்கள் அழகு அரபியில் படிப்பார்கள். அப்படி எதிரிகளுடைய படையை அலங்கரித்த ஒரு கவிஞராக வந்தவன் ஒருவர், அவன் பேர் அபு இஸ்ஸா அல் ஜுமஹி. அபு இஸ்ஸா அவர்கள் வாலேந்தி போர் புரிய தெரியாது. எப்படி நம்முடைய அதாவது தமிழகத்தின் ஆட்சியாளர்களாக இருக்கிற போது மிகப்பெரிய சேர சோழ பாண்டியன் போன்ற மன்னர்கள் எல்லாம் ஆட்சி செய்த போது அவர்களுடைய சபையை அலங்கரிப்பதற்கு எப்படி புலவர்களை வைத்திருப்பார்களோ, கவிஞர்களை வைத்திருப்பார்களோ, அவர்கள் இவர்களை வானலாவ புகழ்வதை கண்டு ரசித்து கொண்டிருப்பார்களோ, இந்த பழக்கம் அன்றைய கரபுகளிடத்தில் இருந்து. அப்போ அவங்க ரொம்ப என்ன செய்வாங்கன்னா அழகு அரபு மொழியில் விதவிதமான கவிதைகளை படித்து, நீ சூரியனை போல, நீ புலியை போல, நீ சிங்கத்தை போல, சிறுத்தையை போல என்றெல்லாம் அவர்கள் வானலாவ அவர்களை புகழ்ந்து கவிதைகளை படித்து படித்து அவர்களுடைய படை வீரர்களை உற்சாகமாக வைத்திருப்பார்கள். போர்க்களத்தில் எதிரிகளுக்கு கடுமையான தோல்வி, மிக மோசமான தோல்வி. இவன் அகற்ற இவன் வந்து சிறைபிடிக்கப்படுகிறார். யாரே இந்த கவிஞன்? உடனே நான் வந்து சண்டைக்கு வரல, நான் கத்தி வச்சு யாரையும் போரிடல அப்படிலாம் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிற போது இறை தூதரவனை எக்ஸ்கியூஸ் பண்ணுகிறார். சரி ரைட், உன்னை நான் மன்னித்து விடுகிறேன் என்று மன்னித்து விட்டார். மன்னித்து விடப்பட்டவன் என்ன செய்யணும், பேசாம இருக்கணுமா இல்லையா? அடுத்த யுத்தத்திலும் அதே போன்ற ஒரு வேலையை செய்கிறான். உகது யுத்தம் வரும்போதும் அதே போன்ற ஒரு வேலை நடக்கிற போது, அதே போன்று பிடிபடவும் செய்யும் போது, மீண்டும் அவன் மன்னிப்பு கேட்ட போது இறை தூதர் அகிலத்தின் அருட்கொடை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தத்துவத்தை முத்தாக உதிர்த்து சொன்னார். லா யுல்தகுல் முஃமினின் ஜுஹுரின் வாஹிதின் மரணத்தேன், ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரே பொந்தில் இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான், அதனால் இவன் கொல்லப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து அவன் கொல்லப்படவும் செய்கிறான். இதுதான் ஏமாறா மன்னன் என்று சொல்வது. இறை தூதர் மன்னிப்பார், மறப்பார், தயாளத்தோடு நடந்து கொள்வார்,
அவரிடத்திலே சகிப்புத்தன்மை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏமாற்ற யார் நினைத்தாலும் அது முடியாது என்பதை தன்னுடைய ஆட்சியில் அவர் அழகான முறையிலே அதை பிரதிபலித்த காரணத்தினால் தான் அவரை அகிலம் இயக்கும் ஆளுமை என்றும் அகிலம் இயக்கும் ஆட்சியாளர் என்றும் சொல்லுகிறோம். அது மட்டுமா, அவர் ஏன் அகிலம் இயக்கும் ஆட்சியாளராக இருந்தார்? தகைமைகளை உண்டாக்கினார், ஆளுமைகளை உண்டாக்கினார், துறைசார் நிபுணர்களை உண்டாக்கினார். ஆட்சியிலே இருக்கும் போது வரலாற்றை படித்து பாருங்கள், கல்விக்கு ஒருவரை, கல்விக்கு சில தலைவர்களை உருவாக்கினார், தளபதியாக தலைமைத்துவ பண்பைக்கு சில பேரை உருவாக்கினார், இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு சில பேரை உருவாக்கினார். எமர்ஜென்சிக்காக, அதாவது திடீரென்று ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு ஒரு கூட்டத்தை எப்போதும் வைத்திருந்தார். ஆமாங்க, இறை தூதருடைய தோழர்களில் அப்துல்லா பின் அப்பாஸ் என்று ஒரு தோழர் இருந்தார். அவரை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விக்காக ஆர்வமூட்டி மக்களுக்கு கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு ஆசானாக அவரை உருவாக்கினார். உசாமா பின் ஸைத் என்கிற பெயரில் பெருமானார் மரணிக்கும் போது வெறும் 17 வயது கொண்ட ஒரு இளைஞர் அவரை மாபெரும் படை தளபதியாக உருவாக்கினார். முஸ்அப் இப்னு உமைர் என்கிற பெயரிலே ஒருவர் இருந்தார், இறை தூதரை போல தோற்றம் கொண்டவர், இறை தூதரை போன்று சிகை அலங்காரம் கொண்டவர் என்றெல்லாம் அவரை குறித்து சிலாகித்து சொல்லப்படும். அவரை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியை செய்வதற்கு தம்முடைய பிரதிநிதியாக உருவாக்கினார். ஆரம்ப நேரத்தில் இறை தூதர் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பே அபிசீனியாவை நோக்கி சில தோழர்களை அனுப்பினார். அந்த அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்த தோழர்களை சுமார் 7 காலம் அங்கேயே இருக்க வைத்தார். நீங்க வரக்கூடாது, ஏன்? அவங்க தான் யாரு, அப்படி எமர்ஜென்சிக்காக இருக்கக்கூடியவர்கள். சில நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு தெரியும், ஷட் டவுன் ஜாப் நடக்கும் போது ஒரு சிலரை அவர்கள் வைத்துக் கொண்டே இருப்பார்கள், அவங்களை எங்கேயும் அசைக்க மாட்டாங்க, அவங்க போய் அந்த எமர்ஜென்சி டைம்ல போய் வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி உள்ளூரிலே இருப்பவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும், லாபம் வரும், நட்டம் வரும், மேடு வரும், பள்ளம் வரும், ஆனால் ஒரு கூட்டம் நமக்காக தயார் நிலையில் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதனால் ஆரம்ப காலத்தில் ஹிஜ்ரத் என்கிற அந்த நாடு துறக்கும் பயணத்தை செய்து அபிசீனியாவை நோக்கி போனவர்களை சுமார் 7 காலம் அங்கேயே காக்க வைத்து இருக்க வைத்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மறைமுகமான ஒரு படையை தன்னிடத்தில் வைத்திருந்தார். தகைமைகளை உண்டாக்குவது மட்டுமல்ல, தனக்கு பிறகு ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு தகுதிமிக்க தலைவர்களையும் அவர் உருவாக்கிவிட்டு இனங்காட்டிவிட்டு தான் போனார். தான் உருவாக்கிய இந்த அற்புதமான இந்த மாளிகை, தான் உருவாக்கிய இந்த கட்டிடம் எந்த வகையிலும் சேதமடைந்து விடக்கூடாது, சேதாரம் அடைந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அரபு மொழியில் ஒரு அற்புதமான பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், எப்படி அந்த தமிழில் வைத்த எகுதி முகும்பாங்க, நீ ஒரு வீட்டை உருவாக்குகிறாய், இன்னொருவன் வந்து அதை இடித்து விடுகிறான் என்று. இன்றைக்கு நம்முடைய நாட்டில் அப்படிதான் நடக்குது. இன்றைக்கு நம்முடைய இந்தியா போன்ற நாடுகளினுடைய வீழ்ச்சிக்கு காரணமே அதுதான். முன்னாடி ஆட்சி செய்தவர்கள், சுதந்திரம் வாங்கியவர்கள் இந்த காலத்தில் கஷ்டப்பட்டு உருவாக்கிய எல்லா சகல கட்டமைப்புகளையும் பின்னால் வரக்கூடிய இந்த பாசிச சிந்தனை கொண்டவர்கள் அதை தகர்த்தெறிகிறார்களே, அது போன்ற ஒரு சூழல் தான் உருவாக்கிய சாம்ராஜ்யத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் தோழர்களாக பார்த்தாலும் அந்த தோழர்களில் சில முதற்கட்ட தலைவர்களை எப்போதும் தன்னிடத்தில் வைத்து தனக்கு பிறகு இவர்கள்தான் ஆட்சி செய்வதற்குண்டான அடையாளங்கள் என்பதை இறை தூதர் காட்டிவிட்டு தான் போனார். குறிப்பாக இறை தூதருடைய வரலாற்றை நீங்கள் படிக்கிற போது பல கட்டங்களில் இறை தூதர் தாமே வாய்வழி வாக்கு மூலமாக சொன்னார், நானும் அபூபக்கரும் உமரும் போனோம், நானும் அபூபக்கரும் உமரும் வந்தோம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹுவர்களை பேரையும் உமர் ரலியல்லாஹுவர்களை பேரையும் தன்னோடு இணைத்து பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் விளக்கங்கள் எழுதுகிற போது இறை தூதர் தான் வாழ்கிற காலத்திலேயே தனக்கு பிறகு தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய மண்ணை, தன்னுடைய நிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த அற்புதங்களை, அந்த அதிசயங்களை அடையாளப்படுத்தி விட்டு தான் இறை தூதர் போயிருக்கிறார் அப்படிங்கிறது எழுதுறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இன்னும் இறை தூதருடைய ஆளுமையை பத்தி சொல்லணுமா? எதற்கும் அவரிடத்திலே காணப்பட்ட அந்த சிறப்பை சொல்லணுமா? எதற்கும் மயங்காததிடம் அவரிடத்திலே இருந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் ஒரு விலை இருக்கிறது சகோதரர்களே. அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட புரட்சியாளர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய மறுமலர்ச்சியை வித்திட்ட மிகப்பெரியவர்களாக இருந்தாலும், எங்கேயாவது ஒரு இடத்தில் எதிலாவது அவரை விழுந்து விடுவார்கள். மண்ணாசை கொண்டு எத்தனையோ பேர் விழுந்திருக்கிறார்கள், பொன்னாசை கொண்டு எத்தனையோ பேர் விழுந்திருக்கிறார்கள், பெண்ணாசை கொண்டு எத்தனையோ பேர் விழுந்திருக்கிறார்கள், புகழில் விழுந்திருக்கிறார்கள். இப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போலாம். யாரெல்லாம் ஒரு சில தேசத்தின் அடையாளங்களாக காட்டப்பட்டார்களோ அல்லது மிகப்பெரிய தலைவர்களாக உருவானார்களோ, எங்கேயோ ஒரு இடத்துல மைனூட்டா அவர்களுக்கு ஒரு பலகீனம் இருக்கும், எதையாவது கொண்டவர்களை விலை பேசி விடுவார்கள். மத்தியில உங்களுக்கு ஷேர் தரோம், நீங்க விரும்புகிற துறையை உங்களுக்கு தரோம், உங்களை மினிஸ்டர் ஆக்கி விடுறோம், இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு தர்றோம் என்று எதையாவது சொல்லி இலகுவாக விலை பேசி விடுவார்கள். ஆனால்
மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று எந்த ஆசையை காட்டியும் விலைக்கு வாங்க முடியாத, எதற்கும் மயங்காத ஒரு திடமான ஒரு ஆட்சியாளராக இறைத்தூதர் முகமது நபி இருந்தார். ஆமாங்க, ஆரம்ப காலத்தில் இறைத்தூதர் வீரியமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற போது எதிர்ப்புகளுக்கு அஞ்சாமல் அவருடைய பிரச்சாரம் மேலும் மேலும் சென்று கொண்டே இருப்பதை அவதானித்த குறைஷிகள் அந்த கூட்டம் என்ன செய்து, ஒரு கட்டத்தில் இந்த இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விலை பேசி மயக்கி விடலாம் என்கிற முடிவில் என்ன செய்யறாங்க, அவரிடத்தில் விலை பேசுவதற்கு ஒருவரை அனுப்புகிறார்கள். அது இறை தூதருடைய சொந்தக்காரர்களில் இருந்தே ஒருவரை அனுப்புகிறார்கள். அதுதான் சகோதரர்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆரியம் எந்த ஒரு காரியத்தை செய்கிறது, ஒரு இனத்தை அடிப்பதற்கு அந்த இனத்திலிருந்தே ஒருவரை பிடித்து விடுவார்கள். ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய எழுச்சியை முடிப்பதற்கு, ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு வெளியிருந்து கடன் வாங்கிட்டு வர மாட்டான். அந்த இனத்திலிருந்தே காசுக்கு மயங்குகிற, பதவிக்கு மயங்குகிற, பெண்ணுக்கு மயங்குகிற யாரையாவது ஒருவனை பிடித்து, நீதான் என்னுடைய கட்சிக்கு தலைவன், நீதான் என்னுடைய சிறுபான்மை இனத்திற்கு தலைவன். இன்றைக்கு வரைக்கும் சில இப்ராஹிம்கள் நம்முடைய சமுதாயத்திலே கூட விலை போயிருக்கிறார்களா இல்லையா? அதே மாதிரி இந்த இறை தூதரை விலைக்கு வாங்கி விடலாம் என்கிற எண்ணத்தில் இறை தூதர் சல்லாசருடைய சொந்தக்காரர்களில் இருந்தே ஒருவரை விலை பேசுவதற்கு அனுப்புகிறார்கள். போய் பேசுகிறார், முகமதே நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரச்சாரத்தை தடுப்பதற்கு, உங்களுடைய கொள்கையிலிருந்து நீங்கள் பின்வாங்குவதற்கு உங்களுக்கு என்ன வேண்டும், பொருளாதாரம் வேண்டுமா, காசு வேண்டுமா, மொத்தமாக சேர்த்து ஒன்றாக தருகிறோம், தலைமைத்துவம் வேண்டுமா, உன்னை தலைவராக்கிவிட்டு உங்களை கேட்காமல் எந்த முடிவையும் நாங்கள் எடுக்காத அளவிற்கு உங்களை தலைவராக்குகிறோம். சும்மா லப்பர் பேண்ட், ரப்பர் பேண்ட் தலைவர் அல்ல, அந்த ரப்பர் ஸ்டாம்ப் தலைவராக வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட தலைவர் அல்ல. ஆட்டிற்கு தாடியும் நாட்டிற்கு ஆளுநரும் எதற்கும் என்று கேட்பார்கள், அந்த மாதிரி சும்மா கையெழுத்து போடக்கூடிய தலைவர் அல்ல. உங்களை தலைவராக்கிட்டு உங்களை கேட்காம நாங்கள் எந்த முடிவு எடுக்க மாட்டோம், அந்த மாதிரி உங்களை தலைவராக்குறோம். அழகான பெண் வேண்டுமா, இதோ எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களிலேயே ஆக அழகு கொண்ட பெண்களை உங்களுக்கு தருகிறோம். இப்படி ஒரு மனிதன் எதிலே விழுவானோ, ஒரு மனிதர் எந்த இடத்துல அப்படி தட்டினா விழுவானோ, அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஆசை வார்த்தைகளாக காட்டி மயக்குவதற்கு முனைந்த போது இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்து பேசி முடித்து விட்டீர்களா என்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி வேதத்தின் வசனங்களை ஓதி காட்டி தன்னை விலைக்கு வாங்க எந்த நோட்டும் எந்த காலத்திலும் அச்சடிக்கப்படவே முடியாது என்கிற திடத்தை அவர் வெளிப்படுத்தியதனால் தான் அவரை அகிலம் இயக்கும் ஆளுமை என்று சொல்லுகிறோம், அகிலம் இயக்கும் ஆட்சியாளர் என்று சொல்லுகிறோம். இறுதியாக அவரை பற்றி நாம் சொல்லியே ஆக வேண்டிய ஒன்று, அதுதான் நிகரில்லாத நீதியாளர். நீதி சொல்லும் போது பீதி கொள்ளக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார். எந்த விஷயத்திலும் அவர் நீதி விஷயத்தில் என்ன செய்யல, எந்த சூழலிலும் நீதியின் விஷயத்தில் அவர் விலை போகவில்லை, நீதியின் விஷயத்தில் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை, அவர் நீதியின் விஷயத்தில் சமரசம் செய்ததே இல்லை. அது தன்னுடைய விஷயமாக இருந்தாலும் சரி, தானே சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, முதன் முதலாக பத்ரி என்கிற பெயரில் இந்த மாபெரும் யுத்தம் நடந்த போது அன்றைக்கு இஸ்லாமிய தரப்பில் வெறுமனே 300 எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான், ஆயுதங்கள் இல்லை, வாகனங்கள் இல்லை. ஒரு போர்க்களம் காண வேண்டுமென்றால் அன்றைக்கு அவர்களிடத்தில் எத்தனை ஒட்டகங்கள் இருக்கிறது என்பதை வைத்துத்தான் படை பலமே கருதப்படும். இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படையில் ஒட்டகங்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு, 100 ஒட்டகம் இருந்திருக்கு, அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யணும், ஒவ்வொரு 3 பேருக்கும் ஒரு ஒட்டகம் என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஒரு ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகம் 3 பேருக்கு, கொஞ்சம் தூரம் ஒருத்தர் ஏறணும், அதுக்கப்புறம் அவர் இறங்கணும், அதில் இன்னொருத்தர் ஏறணும், அப்படியே போகணும், திரும்ப இறங்கணும். இப்படி ஒவ்வொரு தலா 3 நபர்களுக்கும் ஒரு ஒட்டகம் என்று தீர்மானிக்கப்படுகிறது. இது யாருக்கு இங்கே பிரித்து கொடுப்போம், யாருக்கு கொடுப்போம், காலாட்படை வீரர்களுக்கு கொடுப்போம், நடைபயணத்தில் வரக்கூடிய வீரர்களுக்கு கொடுப்போம், இரண்டாம் கட்ட தளபதிகளுக்கு கூட அதை கொடுக்க மாட்டோம், தலைவர்களுக்கு கூட கொடுக்க மாட்டோம். இல்லை, அவங்கெல்லாம் கீ பர்சன்ஸ், அவங்கெல்லாம் ஐகான்ஸ், அவங்களுக்கெல்லாம் நம்ம தனியாக கொடுக்கணும் என்று தான் முடிவெடுப்பார்கள். ஆனால் இறை தூதர் நபிகள் நாயகம் தானும் அந்த மூவரில் ஒருவர் என்று சொல்லி 3 பேர் என்று தலா ஒதுக்கப்படும் போது, நானும் என்னது அபு லுபாபா, அலி இப்னு அபி தாலிப், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற தன்னை என்ன செய்யறாங்க, மக்களோடு மக்களாக ஒன்று சேர்த்து தன்னையும் அந்த நீதிக்குள் கொண்டு வருகிறார். இவர்களுக்கு ஆச்சரியம், இறை தூதர் எப்படி நடக்க விடுறது, இறை தூதரோட எப்படி நம்ம வந்து ஷேர் பண்றது, அவங்களுக்கு தனித்துவம் மிக்க தலைவர் அல்லவா, தன்னிகர் இல்லா தலைவர் அல்லவா, உயிரினும் மேம்பட்டவர் அல்லவா. உடனே இந்த 2 தோழர்களும், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க உங்களுக்காக நடந்து வரோம், நீங்க இந்த ஒட்டகத்துல உட்கார்ந்துகிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே இறை தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்கம்மா, அன்துமா பி அக்வா மின்னி வல அன பி அக்னியா லஜ்ரி மின்குமா, என்னை விட நீங்கள் இருவரும் பெரிய பலம் கொண்டவர்களும் அல்ல, இந்த விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்து இறைவனிடத்திலிருந்து பெறக்கூடிய கூலியை நான் இழப்பவனும் அல்லங்கிறாங்க.
என நடந்தாதானே இறைவனிடத்தில் கூடி நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு அக்பர் நீதியின் வாசலில் நெடும் பயணமாக வாழ்ந்தவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு வழக்கு ஒன்று வருகிறது, திருட்டு வழக்கு. மக்சூமியா என்கிற ஒரு மாபெரும் உயர்குலத்தை சார்ந்த ஒரு ஃபாத்திமா என்கிற பேருடைய ஒரு பெண்மணி திருடி விடுகிறாள். சட்டப்படி மார்க்கத்தின் மரபுபடி கை தரிக்கப்பட வேண்டும். ஆனால் சட்டமும் வழக்கும் அல்லது யாருக்கு போய் சேரும்? சாதாரணவர்களுக்கு தானே சேரும். சாதாரண ஏழை விவசாயிகளுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும். சாதாரண சிறுபான்மையின மக்களுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும். ஹெச் ராஜாக்கள் போன்றவர்கள் நீதிமன்றத்தையே இதற்கு சமம் என்று சொன்னாலும் சட்டம் சட்டையை பொத்திக் கொண்டு பேசாமல் இருக்கும். எஸ் வி சேகர் போன்றவர்கள் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அவிசாரிகள் என்று அபாண்டமாக சொன்னாலும் கூட சட்டம் தன்னுடைய சட்டை பையை திறக்கவே திறக்காது, தன்னுடைய கதவுகள் அனைத்தையும் மூடிக்கொள்ளும். ஆனால் சாதாரணமானவர்கள், சாமானியர்கள், ஏழையாக இருப்பவர்கள், எளிமையாக இருப்பவர்களை நோக்கித்தான் சட்டம் என்ன செய்யும், தன் கடமையை ரொம்ப சூப்பரா செய்யும். எஸ் வி சேகர் போன்றவர்கள் வீட்டில் பால் திறந்து போச்சுனா கூட முதலமைச்சரே என்ன செய்வாரு, அப்படியே பால ஸ்பெஷலா அனுப்பி வைப்பார். ஆனால் ஏழைகள் பாலைகள் அவர்கள் செத்து சுண்ணாம்பாக கிடந்தாலும் அவர்களை கண்டுகொள்வதற்கு யாரும் தயாராக மாட்டார். ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி அப்படியா? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதியின் அடையாளம் அல்லவா? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதி காத்த நீதி அரசர் அல்லவா? தன்னிகர் எல்லா நீதி பரிபாலனத்தை தன்னுடைய நாட்டில் நிலைநாட்டியவர் அல்லவா? அப்போ இந்த நாடே கொஞ்சம் அமளி துமளியாவது. சாதாரண ஆளாந்தா சட்டம் தன் கடமையை செய்யணும், சட்டின கையை வெட்டிடலாம். உயர்குலத்தை சார்ந்த பெண்மணி என்ன செய்யறது? அது இறை தூதர்கிட்ட போய் நம்ம சிபாரிசு பண்ண முடியாது. இறை தூதரின் குடும்ப உறுப்பினர்களில் இறை தூதர் சல்லாசுடைய ஹிப்புர் ரசூல் என்று அறியப்பட்ட இறை தூதரின் நேசத்திற்குரியவரை உசாமா அவங்களை பேசி நீங்க போய் கொஞ்சம் நபி கிட்ட என்ன செய்யுங்க, அப்படி கொஞ்சம் பரிந்துரை பேசுங்க, இந்த பெண்மணி விஷயத்தில் சட்டம் கடமையை செய்யாமல் இருப்பதற்குண்டான காரியத்தை சட்டுப்புட்டு செய்யுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. வரும் போறார், போய் பேச ஆரம்பிக்கிறார். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்கிறார், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூகம் அழிக்கப்பட்டதற்கு காரணமே வறியவர்கள் தவறு செய்தால் சட்டம் பாயும், அதே வசதியானவர்கள் தவறு செய்தால் சட்டம் அமைதியாக இருக்கும். அப்படிப்பட்ட தவறை நான் செய்ய மாட்டேன். இந்த ஃபாத்திமா அல்ல, என் ஈரக்குலை நான் பெற்ற மகள் ஃபாத்திமாவை திருடினாலும் அவள் கரத்தையும் வெட்டுவேன் என்று சொன்னவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட நீதியை நீங்க எங்க பார்க்க முடியும்? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சகோதரர்கள். இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். எந்த தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசினாலும் அவர்கள் வாழ்வில் நடந்த இது போன்ற சம்பவங்களை தொகுத்து சொல்லலாமே. குறிப்பாக நான் வெளிப்படையாகவே சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய சமகாலத்தில் நம்முடைய தமிழகத்தில் தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில் மிக பெரும் தலைவர்களாக ஜொலித்தவர்கள் கலைஞர் கருணாநிதியும் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அரசியல் பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள், ஒரு விஷயத்தை நான் சொல்வதற்காகவே இந்த கருத்தை இங்கே பதிவு செய்கிறேன். இந்த இருவரும் சகோதரர்களே, அவர்கள் வாழுகிற காலம் வரை எப்படி எப்படியெல்லாம் விமர்சிக்கப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். ரெண்டு பேருமே, ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு டிஎம்கே சப்போர்ட் இருப்பார், ஒரு ஏடிஎம்கே சப்போர்ட் இருப்பார். என்னுடைய ஃபேமிலியில எங்க பாப்பா ஒரு டிஎம்கே சப்போர்ட்டர், ஆனா எங்க பெரியப்பா அவர் வந்து அந்த காலத்திலிருந்து எம்ஜிஆர் ரசிகராக இருந்த காரணத்தினால் அவர் என்ன செய்வார், அவர் ஏடிஎம்கே சப்போர்ட்டர். கலைஞரை பத்தி இவங்க ஒண்ணு சாதாரணமா சாதகமா சொல்லும் போது உடனே அவர் கலைஞரை பத்தி பாதகமா ஒண்ணு சொல்லுவாங்க. ஜெயலலிதாவை பத்தி அம்மையாரை பத்தி இவங்க ஒண்ணு சாதகமா சொல்லும் போது இவங்க உடனே அவங்க வாழ்க்கையில் நடந்த பாதகத்தை சொல்லுவாங்க. இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற, இனி ஆட்சி செய்ய போகிற யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வில் நடந்த நல்ல நல்ல விஷயங்களை தனி தொகுப்பாக எடுத்து, இவர் சமூக நீதியை பாதுகாத்தார், இவர் வந்து சோசியலிசத்தை பாதுகாத்தார், அவர் அதை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முரணான சம்பவங்களையும் ஆயிரம் ஆயிரம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதனால அவர்களை எல்லாம் அகிலம் இயக்கும் ஆளுமைகள் சொல்ல முடியாது. எங்கள் இறை தூதர் முகமது நபி சலாசர்களை ஏன் அகிலம் இயக்கும் ஆளுமைன்னு சொல்றோம்னா, அவர் உண்மையை பேசினார்னா அவர் பொய்யே பேசியதில்லை. அவர் வீரத்தோடு வாழ்ந்தார் என்றால் அவரிடத்தில் கோழைத்தனம் வந்ததே இல்லை. அவர் எதற்கும் மயங்காதவராக ஒரு சந்தர்ப்பத்தில் இல்லை, அவருடைய வாழ்வு முடியும் வரை அவர் இருந்தார். அவர் எந்த சந்தர்ப்பத்திலும் யாரும் விலை பேச முடியவில்லை. அதனால் தான் அவரை அகிலம் இயக்கும் ஆளுமை என்கிறோம், அகிலம் இயக்கும் ஆட்சியாளர் என்கிறோம். இப்படிப்பட்ட மிகப்பெரிய சிறப்புகள் தன்னகத்தே தனிப்பெரும் சிறப்போடு அவர் கொண்டிருந்தாலும் அவர் என்ன செய்யல, ஆடம்பரமான அந்த புற வாழ்க்கையை அவர் விரும்பவில்லை, மாறாக எளிமையோடும் ஏழ்மையோடும் வாழ்ந்தார். புகழை அவர் விரும்பவில்லை, தானாக வந்த புகழையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பகட்டான வாரிசுகளை உருவாக்கவில்லை, அதிகார துஷ்பிரயோகம் செய்ததில்லை, ஜால்ராக்களை ஊக்குவித்ததில்லை,
தந்திரம் சாணக்கியத்தனம் என்கிற பெயரில் எந்த நிலையிலும் அவர் குறுக்கு சால் ஓட்டவில்லை. ராஜாதி ராஜ ராஜகுலதிலக என்றெல்லாம் அவர் பல்வேறு பட்டங்களை தனக்கு சூட்டிக்கொள்ளவில்லை. தான் நடந்து வருகிற போது யாராவது அவரை புகழ்ந்து பாடினால் கூட என்னை புகழாதீர்கள் என்று சொன்னதனால் அவரை அகிலம் இயக்கும் தலைவர் என்று சொல்லுகிறோம். அவருடைய மகன் ஒரு கட்டத்தில் மரணித்த போது சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது உலகமே அந்த நேரத்தில் வாழ்ந்த அத்துணை பேரும் ஆஹா இறை தூதருடைய மகனுடைய மரணத்தை கண்டு இதோ சூரிய கிரகணமே வந்துவிட்டது என்று பொதுமக்களே புகழை அவருக்கு சேர்த்த போதும் கூட சூரியனும் சந்திரனும் யாருடைய பிறப்பிற்காகவும் இறப்பிற்காகவும் கிரகணம் வருவதில்லை, அது இறைவனுடைய நாட்டப்படி நடக்கிறது என்று தானாக சமூகத்தில் அவரிடத்திலே வந்த புகழ் கூட அது தகுதியற்ற புகழாக இருக்கும் போதை தூக்கி வீசினார் சகோதரர். அதனாலதான் அவரை அகிலம் இயக்கும் ஆட்சியாளர் என்கிறோம். அவரை போய் குறை சொல்லுகிறீர்களே, அவரை போய் குறை சொல்கிறீர்களே. இப்படியெல்லாம் அவர் சிறப்பான ஒருவராக வாழ்ந்த காரணத்தினால் தான் நம்முடைய தேசத்தின் பிதா என்று கருதப்படுகிற இன்று வரைக்கும் நம்முடைய கரன்சி நோட்டில் யாருடைய உருவப்படத்தை வைத்திருக்கிறார்கள், அந்த காந்திஜி சொன்னார், ஆட்சி புரியும் அமைச்சர்கள் நபி பெருமான் வகுத்த சீர்திருத்தங்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொன்னார். அதனால் நண்பார்ந்தவர்களே, இந்த இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களைப் போல் ஒரு ஆளுமை இதுவரைக்கும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக அவர் வாழ்ந்த காரணத்தினால் தான் அவர் சொன்ன கொள்கையை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்தவரா, தூய்மையாக இருந்தவரா, இறைவன் விஷயத்தில் பொய்யுரைப்பார் என்கிற ஒற்றை கேள்வி எங்களுடைய மூதாதையர்களை உலுக்கிவிட்டது, உசுப்பிவிட்டது. அதனுடைய ஒரு விளைவு அவர்களெல்லாம் முஸ்லிம்களாக மாறினார்கள். அவர்களுடைய வம்சாவளிகள் நாங்களும் முஸ்லிம்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, சமகாலத்தில் ஆயிரம் ஆயிரம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருபுறம் இந்த முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று வேண்டுமென்றே விஷம பிரச்சாரம் செய்வார்கள், ஆனால் உண்மையிலேயே சன்மார்க்கவாதிகள் அவர்கள் எவ்வளவு அதாவது பொது சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உலக மக்கள் பார்க்கிற போது அவர்கள் தாமாக இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அதனால் நண்பார்ந்த சகோதரர்களே, இந்த இஸ்லாம் யாராலும் திணிக்கப்படவில்லை, யாராலும் அது வற்புறுத்தப்படவில்லை, மாறாக அது தாமாக மனமு வந்து ஏற்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த மார்க்கமாக அது இயற்கையிலேயே அமைந்திருப்பதனால், அது மண்ணுக்கு ஏற்ற மார்க்கமாக இருப்பதனால், அது மனிதனுக்கேற்ற மார்க்கமாக இருப்பதனால், அது இறைவனுடைய மார்க்கமாக இருப்பதனால் அது ஏற்கப்படுகிறது என்பதை உள்ளது உள்ளபடி காய்ச்சல் உவத்தல் இன்றி யார் சிந்தித்தாலும் இந்த மார்க்கத்தின் வாசலை நிச்சயம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இந்த மார்க்கத்தின் வாசத்தை நிச்சயம் அவர்கள் நுகர்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அகிலம் இயக்கும் ஆட்சியாளர் என்பதில் யாருக்கும் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இரண்டாம் கேள்வியும் இருக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாற்றில் சொல்ல வேண்டிய சில முக்கிய பகுதிகளை மட்டும் சொல்லியிருக்கிறோம். இன்னும் அவருடைய வாழ்வில் சொல்ல வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது, அதை நீங்களாக வந்து தாராளமாக படியுங்கள் என்று உங்களிடத்தில் உரிமை வேண்டுகோள் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته